தேர்தல் அறிவிப்புக்கு முன்பு வரை எம்எல்ஏக்கள் உள்ளாட்சிகளின் பிரதிநிதிகள் ஆளுங்கட்சி மட்டுமின்றி அனைத்து கட்சிகளின் பிரமுகர்களிடம் அலுவல் முறையில் தொடர்பில் இருந்த நெருங்கி பழகிய அதிகாரிகள் இப்போது பறக்கும் படை அலுவலர்களாக பணியாற்றுகின்றனர் அதனால் அரசியல்வாதிகளின் வாகனங்களை சோதனை செய்வதில் தயங்குவதாக கூறப்படுகிறது அதையும் மீறி சோதனையிட்டால் தேர்தலுக்கு பின் தங்களின் அலுவலக பணிகளுக்கு நெருக்கடிகள் வரலாம் என்ற அச்சத்திலேயே பறக்கும் படை அலுவலர்கள் அரசியல்வாதிகளின் வாகனங்களை சோதனை செய்வதில்லை என்று கூறப்படுகிறது இது குறித்து பறக்கும் படை அலுவலர்கள் கூறியதாவது தேர்தல் பறக்கும் படை அலுவலராக பணிபுரிவோரை அதே சட்டசபை தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் நியமிக்கக்கூடாது பத்து அல்லது பதினைந்து நாட்களுக்கு ஒருமுறை அலுவலர்களை மாற்றம் செய்ய வேண்டும் தேர்தல் பணி முடிந்த பின் அரசியல்வாதிகளால் பழிவாங்கப்படாமல் இருக்க தேர்தல் ஆணையம் உறுதி வழங்க வேண்டும் அப்படி செய்தால் கண்காணிப்பு பணிகள் சிறப்பாக நடக்கும் என்றும் அவர்கள் கூறினர்